என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீஜோ சேனல் மூலமாக கர்த்தரின் வார்த்தை தேசம் எங்கிலும் புறப்பட்டு செல்லுகின்றன. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஓர் வசனங்களை வாசித்து பரிசுத்தாவின் விடுதலை நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தரின் வல்லமையை விளங்க செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 46 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக யாரெல்லாம் நிஜோ சேனல் மூலமாக அற்புதங்களை பெறுகிறீர்களோ, நீங்களும் வெட்கப்படாமல் நீங்கள் சாட்சிகளை கொடுக்க, உங்கள் சாட்சி ஜீவனுள்ளதா இருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் வெட்கப்படாதபடிக்கு, நான் எவனுக்கும் முன்பாக ஷையாகாதபடிக்கு ஆண்டவருடைய சாட்சியை நான் சொல்லுவேன், எனக்கு வெட்கம் வராது என்று சொல்லி. காரணம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அவன் ராஜாவாய் இருந்த காலத்தில் அவனுடைய மனைவி உப்பரிக்கையின் மேல் நடனமாடி உலாவிக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்னும் இஸ்ரவேலின் மாபெரும் ராஜா உடன்படிக்கை பெட்டி வருவதைக் கண்டு தன் வஸ்திரங்களை கலற்றி வைத்துவிட்டு ஒரு கோணியை தன் கரையிலே கட்டிக்கொண்டு தேவனுடைய பெட்டிக்கு முன்பு ஆடி பாடி துதித்த ஒரு மனிதன். ஏன் இதை சொல்லுகண்டு சொன்னால், ஒரு காலத்திலே வனாந்தரத்திலே பெய்கிற மழைகளிலும் அடிக்கிற காற்றுகளிலும் கண்ணீர் வடித்து தன் ஆடுகளை பார்த்து தன் ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுத்திருந்த மனிதன் ஆண்டவரால் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாறினான். ஒருவேளை எல்லா ஜனங்களாலும் வெட்கப்பட்டு மனம் தடுமாறி யாரை நேசிப்பதென்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தாவீதைப் போல நான் உங்களை உயர்த்துவேன், தாவீதைப் போல உங்களை ஆசீர்வதிப்பேன், அவன் வெட்கப்படவில்லை, நீங்களும் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்ந்து அறிந்திருக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை என்று பவுல் அப்போஸ்தலன் கொலோசேயருக்கு எழுதும்போது அழகாய் எழுதுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நீ வெட்கப்பட மாட்டாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளின் நடுவிலே படுத்திருந்த ஒரு தாவீது, ஓ தேவனின் கிருபையினாலே எத்தனையோ முறைகள் அவனுக்கு தீங்கள் வந்த போதிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதனால்தான் அவன் சொன்னான், நான் ராஜாக்களுக்கு முன்பாக எந்த மனிதனுக்கும் முன்பாக என் ஆண்டவரின் சாட்சியை சொல்லுவதில் வெட்கப்படுவதே இல்லை என்றான். ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வெட்கப்பட்டு முகம் மாறி மனம் கலங்கி நிற்கிறாயோ, ஆண்டவர் இந்த நீஜோ சேனல் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். தேசத்திலே எந்த இடத்தில் கலங்கின கண்ணோடு கூட, எனக்கு வேலை இல்லை, நான் என் மனைவியிடத்தில் வெட்கப்பட்டிருக்கிறேன், நீ என்னை ஒரு ஆம்பளையா என்று கேட்கிறாள், என் பிள்ளைகளை ஒரு தகப்பனா என்று கேட்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயும், ஒருவேளை சகோதரி குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு நான் என்ன செய்வேன் என்று வெட்கப்பட்டிருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செய்தியின் வாயிலாக உன் சாட்சி வெட்கப்படாமல் இருக்கும், நீ வெட்கப்பட மாட்டாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 22 5 வசனங்களிலே அழகாக தாவீது என்னும் புருஷன் சொல்லும் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தால். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனும் வெட்கப்பட்டு போகவே மாட்டான், நிச்சயம் வெட்கப்பட முடியாது. வெட்கத்தை போல நாம் கடந்து செல்லப்படுவோம், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கடந்து செல்வோம், ஆனால் நமக்காய் ஒருவர் அடிபட்டிருக்கிறார், நமக்காய் ஒரு ரத்த சிந்திருக்கிறார், நமக்காய் ஒருவர் காயப்பட்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆண்டுடைய வசனத்தினாலே சொல்லுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஆத்துமாவும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்படவும் மாட்டார்கள், ஆண்டவர் வெட்கப்பட விடவும் மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா நான் வெட்கத்தின் நடுவில் தான் 10 இருக்கிறேன், 15 இருக்கிறேன், நிலையில்லாத வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, கண்ணீரின் நடுவில் நான், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி புலம்பலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்படுவதே இல்லை,
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் யாரும் வெட்கப்பட்டதில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி திமேயு மகனாகி பர்தேமேயு என்னப்பட்ட மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ அவரை நோக்கி கூப்பிட்டு ஒரு மணி நேரம் எவ்வளோ நேரங்களை செலவழித்திருக்கிறாய், எவ்வளோ வேதனைகளின் நடுவில் வாழ்ந்திருக்கிறாய், ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை தாளிட்டு கொண்டு மனம் கசந்து அழுது ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்களே, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு எந்த மனிதனிடத்திலே வெட்கப்பட்டாயோ, எந்த ஜனத்தினிடத்திலே வெட்கப்பட்டவனாய் தலை குனிந்தாயோ, அதே இடத்திலே கர்த்தர் உன்னை மறுபடியும் உயர்த்தி உன்னை போஷித்து வெட்கப்படாதவனாய் நிறுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அழகாய் கூறுகிறது. இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று எழுதுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ, சீமோன் பேதுரு கடலில் சமுத்திரத்தில் முழுகும் போது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவருடைய கூப்பிடுதலைக்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவரை பார்க்கும்படி சகேவு என்னும் மனிதன் ஓர் மரத்தில் ஏறிக்கொண்டு அவரை பார்க்க வாஞ்சையோடு இருந்தபோது அவருடைய இருதயத்தின் கூப்பிடுதல் அவருக்கு தெரிந்தது. என் அன்பு பிள்ளைகளே, உன் உள்ளத்திலே பல வருடங்களாக கலங்கி கண்ணீர் வடித்து நிம்மதியற்ற வாழ்க்கை என்று எண்ணுகிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. அவரிடத்திலே பொன்னும் வெள்ளியும் கேட்கவில்லை, உன் ஆத்துமாவை அவருக்கு ஒப்பு கொடுத்து பார். ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வேற யாரையும் கூப்பிடாதே, சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ உலகத்திலுள்ள எதையுமே கூப்பிடாதே. கூப்பிடக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னும் உலக இரட்சகர், பிதாவின் தேவன், நம்முடைய இராட்சகராகிய இரட்சகர், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய முகங்கள் வெட்கப்படலாம், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்களாம். வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34:5 வாசிக்க நாம் கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை மனுஷனை பார்த்து உன் முகம் கருத்து போயிருக்கலாம். ஒருவேளையால் நிழலை வாஞ்சிக்கிறது போல, ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர காத்திருக்கிறது போல, அது கிடையாமல் போகும்போது அவன் வெட்கப்பட்டு விடுகிறான். மனிதனுக்கு உபத்திரவ காலங்கள் இந்த பூமியிலே அவன் பிறந்த நாள் முதற் கொண்டு இருக்கிறது தான். அவன் செல்வனந்தாயிருந்தாலும், அவன் பெரிய பணக்காரனாயிருந்தாலும், அவன் ஏழையாயிருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெட்கம் வருகிறது, ஒரு ஏமாற்றம் வருகிறது, ஒரு துன்பங்கள் வருகிறது. ஆனால் இவர்கள் எல்லா மனிதனை பார்த்து வெட்கப்பட்டவர்கள், ஆண்டவரை பார்த்து நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்து இருக்கிறது. அவருடைய முகங்கள் பிரகாசித்து இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், அவருடைய இருதயத்தின் ஒலியாகி தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் பிரகாசித்து எங்களை வெட்கப்படாதிருந்தார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அழகாய் எழுதுகிறார். நாம் வெட்கப்பட்டு வாழ்ந்துவிட்டோம். இன்றைக்கு இந்த செய்தியை எந்த சூழ்நிலை நடுவில் இருக்கிறாய்? ஒரு பக்கம் மந்திரத்தின் தொல்லைகளினாலும், ஒரு பக்கம் பில்லி சூனியத்தின் கட்டுகளினாலும், ஒரு பக்கம் வஞ்சகத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? என் அன்பு சகோதரனே, நான் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு முன்பு நீ எங்கிருக்கிற எனக்கு தெரியாது, எனக்கு முன்பாக ஒரு சகோதரியின் முகம் வருகிறது. நீங்கள் பருமனையா இருக்கிறீர்கள், நீங்கள் குண்டாக இருக்கிறீர்கள், உயரமானவள் அல்ல, உங்களுடைய உயரம் 4'9". என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 4'9", உங்களுடைய பெயர் ஸ்டெல்லா. உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. மனம் கலங்கி வெட்கப்பட்டு நடுவிலே தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓ, இன்றைக்கு இந்த செய்தி எந்த சூழ்நிலை நீ பார்த்து கொண்டிருந்தான் அறியேன். ஆனாலும் ஆண்டவுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நீ வெட்கப்பட மாட்டாய். இதோ உனக்கு அற்புதங்களை அவர் செய்கிறார். உன் முகம் வெட்கப்படவே படாது. என் அன்பு சகோதரி, வெட்கப்பட மாட்டீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்த முகங்கள்
பிரகாசம் அடைந்தது. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறவர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 60:1 எழுதுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 3 சொல்லுகின்றன. வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் பிரகாசத்தை நமக்கு தருகிற தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே இருளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஆதியிலே உலகம் இருளாக இருந்தது. ஆனாலும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இருளானது அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்னு மத்தேயு சொல்லுகிறது, ஆதியாக 1 சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசமடையும், வெட்கப்படவே மாட்டீர்கள், வெட்கப்பட்டு போகவும் மாட்டீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வெட்கத்தின் நடுவிலே 2 நினைவுகளாக குந்தி 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 நடக்கிறாய். ஐயோ, என் பிள்ளை இப்படி ஆயிற்று, என் குமாரத்து இப்படி ஆயிற்று, என் குமாரன் இப்படி ஆயிற்றான், என் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று கலங்குகிறாயோ, அவரை நோக்கிப்பார். என் அன்பு மகனே மகளே, அவரை நோக்கி பாருங்கள். வேற யாரையும் எனக்கு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேசத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு கூட தொலைபேசி தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களிடத்திலே மனம் திறந்து மனத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் வடிப்பார்கள். உலகத்தின் பல நாடுகளிலிருந்து, பல தேசங்களிலிருந்து என்னோடு கூட தொலைபேசி சொல்லும்போது சொல்லுவேன், நீங்கள் கலங்காதிருங்கள் என்று சொல்லுவேன். ஏனென்றால் நம்மை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் அல்ல, பெத்த தகப்பன் நம் பெத்த பிள்ளையை வெட்கப்படுத்த விடுமானா? அவர்களே ஒருவேளை வெட்கப்படுத்த நமக்கு துணியும் பொழுது, கற்ற குடும்பங்கள் நம்மை, நம்மோடு கூட பிறந்த உறவுகள் நம்மை வெட்கப்படுத்த துணியும் பொழுது ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். பிதாக்களின் குமாரனாகி ஒருவன், யோசேப் என்னும் ஒரு புருஷன் இருந்தான். அவனோடு கூட 12 சகோதரர்கள், ஒரு சகோதரி பிறந்தார்கள். அவன் ஆஸ்தி உள்ளவன் அல்ல, ஆசீர்வாதம் உள்ளவன். அவன் பேர் பெற்றவன் அல்ல, ஆண்டவருடைய இரக்கம் பெற்றவன். வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்த பொழுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனை கொண்டு போய் குளிலை போட்டார்கள். அதன் பிறகு அவனை விற்று போட்டார்கள். ஆனாலும் நாட்கள் களவடைந்தது, நாட்கள் பல வருடங்கள் ஓடினது. அவன் எகிப்திலே உயர்ந்த இடத்தில் அவன் பணிபுரிய ஆரம்பித்தான். அதன் பிறகு யாரெல்லாம் இவனை வெட்கப்படுத்த நினைத்தார்களோ அவர்களெல்லாம் வெட்க முகத்தோடு கூட அவனிடத்தில் வந்தார்கள். ஆனால் யோசேப்பின் முகம் வெட்கப்படவில்லை. ஒருவேளை நான்புதியுடைய பிள்ளைகளை, வெட்கத்தின் நடுவில் நிற்கிறாயோ? கலங்கியிருக்கிறையா? எனக்கு யாருடைய துணையும் இல்லை, நான் வெட்கத்தின் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ? ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது சொன்னானே, ராஜாக்கள் நடுவிலும் பிரபுக்கள் நடுவிலும் எந்த மனித நடுவிலும் நான் வெட்கப்படாதபடி என் சாட்சியை அறிவிப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது சொன்னான் அல்லவா, ராஜாக்கள் நடுவிலும் எந்த மனுஷனிடத்திலையும் நான் ராஜாவா இருந்தும் கூட வெட்கப்படாமல் சாட்சி கொடுப்பேன். ஒருவேளை இந்த செய்தியின் முடிவிலே நான் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும் பொழுது நீங்கள் வெட்கப்படாமல் என்னுடைய தொலைபேசி நம்பரை எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சாட்சிகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஏன் தெரியுமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் மட்டும்தான், எல்லோருடைய முகங்களும் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்று சொல்லுகிறார், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் முகங்கள் இந்த நிமிஷம் முதற்கொண்டு வெட்கப்படாது என்கிற ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வெட்கப்பட மாட்டேன், மெய்யாகவே இந்த ஐயா பிரசங்கிக்கிறது போல நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆழமான விசுவாசத்திலே உங்கள் விசுவாசத்தை ஊனுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்திலே பாலங்களை போடுகிறார்கள், ஆனால் சமுத்திரம் ஒரு நாள் உடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலே போடவில்லை, அந்த பாலம் நிற்கும் என்ற நம்பிக்கையிலே போடுகிறார்கள். உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வையுங்கள், உங்களை பிரகாசிக்க செய்வார், உங்கள் முகம் வெட்கப்படவே வெட்கப்படாது. ஒரே ஒரு வசனங்களை வாசித்து உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 45:17 வசனங்களை வாசித்து உங்களுக்காகவே நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்க கேட்போமா? இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால், நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும், சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும், வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள், கலங்காமலும் இருப்பீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அழகான ஒரு தீர்க்க தரிசனங்கள்! இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனைப்பட்டு அற்புதங்களுக்காய் காத்திருந்த போது தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசி மூலமாய் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.
தீர்க்கமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள், சதா காலங்கள் வெட்கப்படவில்லை, என்றென்றும் கலங்காமல் இருந்தார்கள். ஒருவேளை நீ கலங்கி 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 வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு இடமாறி 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 கடந்து வந்தாயோ, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ என் அன்பு பிள்ளைகளே, எந்த நிலையிலிருந்து நீ நிற்கிறாயோ இந்த செய்தி உன்னோடு கூட பேசும் என்கிறது சந்தேகப்படாதே. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் நம்புவது உண்மையானால், நீங்கள் இருக்கும் இடத்திலே, எந்தெந்த இடத்திலே நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே அப்படியே கண்களை மூடுங்கள். ஒரு நொடி பொழுதில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் வல்ல தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருவதாக. அன்பு நிறைந்து, பாசம் நிறைந்து, கிருபை நிறைந்து, வல்லமை உள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டு இந்த வசனத்தை நம்பினார்கள் அப்பா, அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், வெட்கப்படாதபடிக்கு அதிசயங்கள் நடக்கட்டும், வெட்கப்படாதபடிக்கு கிருபையினாலே அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை செய்தியை கேட்டு எந்த முகமும் வெட்கப்படக்கூடாது, எந்த ஆத்துமாவும் வெட்கப்படக்கூடாது. வல்லமை இரண்டு மடங்காக இறங்கி வரட்டும், இரட்டத்தினையாக இறங்கி வரட்டும். ஃபாதரை ஆனர் அண்ட் ப்ரே தி டபுள் போர்ஷன் யூ ப்ளஸ் மீ கிவன் டு தி லார்ட் மை லார்ட். ஆண்டவருடைய நாமத்தினால் இரண்டு மடங்கு இறங்கி வந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்கு நன்றி. உன்னதமானவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைமேல் இறங்கி இவர்கள் வெட்கப்படாதபடி செய்வீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். யார் அந்த சகோதரன்? ஜான்சன். ஜான்சன், ஆண்டவருடைய நாமத்தில் உன் பெயர்களை பார்க்கிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு அற்புதங்களை செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு உன் முகம் வெட்கப்படாதபடி அற்புதம் செய்யார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன். மார்ட்டின், தேவனுடைய நாமத்தின் பெயர்களை பார்க்கிறேன். 7 வருடமாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இன்றைக்கு வேலை இல்லாமல் தவிக்கிறீர்கள். மார்ட்டின், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. ஆண்டவர் வார்த்தை இந்த வசனத்தின்படியே உனக்கு வந்தபடினாலே நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். யார் அந்த சகோதரி? ரூபா. இயேசுவின் நாமத்தினாலே உன் பெயர்களை பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். உங்கள் விசுவாசம் கனப்படுத்தப்படும். ஜோசப், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை வெட்கப்படாதபடி கர்த்தர் உயர்த்த போகிறார். இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. யார் அந்த சகோதரன்? பால். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. எலிசபெத், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எனக்கு முன்பு பேர் வருகிறது. மாம்சமோ சுய எண்ணத்தின்படி சொல்லவில்லை, மெய்யாகவே மெய்யாகவே சர்வ வல்லமுள்ளவரை தரித்தவனாக பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் சொல்லுகிறேன். உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு சுவாமி, என்னென்ன சுகத்துக்காக என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபம் பலித்து இவர்கள் வெட்கப்படாதபடி இந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மெய்யாக சொல்லுகிறேன், என்னால் அமர்ந்திருக்க முடியவில்லை. பரிசுத்தாவில் நிறைந்தவனாக, அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் சொல்லுகிறேன். உங்கள் சரீரங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் தேடி பார்த்தாலும் அந்த வியாதி அங்கு இருப்பதில்லை. நீங்கள் ஒருவரு கூட வெட்கப்படுவதில்லை. மனம் கலங்காதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஸ்கிரீன் வருகிறதானே, என்னுடைய டெலிஃபோன் நம்பர், அதாவது தொலைபேசி நம்பரை எடுத்து உடனே ஃபோன் பண்ணுங்கள். என் பரிசுத்த பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். என்னோடு கூட பேச வேண்டுமா? உங்கள் கடிதங்களை இதோ ஸ்கிரீன் வருகிற என் விலாசத்திற்கு, என் ஆபீஸ் அலுவலகங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நேரடியாக என்னை பார்க்க வாஞ்சிக்கிறீர்களா? இதோ ஸ்கிரீன் வருகிறதானே, என்னுடைய சபையின் விலாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஓடி வாருங்கள். நாங்கள் உங்களுக்காய் மன்றாடுவோம். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். எல்லாம் வல்ல தேவனுடைய வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும். நீஜோ சேனல் மூலமாக திரும்ப நான் உங்களை சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.